தொழில் ஆனாலும் சொந்த தொழில் போல் நினைத்தால் நிச்சயம் அதில் நமக்கு வெற்றி உண்டு. இன்றைய நாளில் வர்த்தக துறையில் நமது இந்தியர்கள் சாதனை புரிவது வெள்ளிடை மலையே. இந்த வெற்றியானது மிக எளிதில் கிடைத்துவிடாது. காப்பீட் என சொல்லப்படும் நிலவரிப்பு வியாபாரத்தில் பெயர் போனவர்கள் சீனர்கள். இன்று இந்த வர்த்தக உலகிலும் நமது இந்தியர்கள் தடம் பதித்துள்ளது பெருமைக்குரிய விஷயமே. எடுக்கும் எல்லா காரியங்களிலும் உடனே நமக்கு வெற்றி கிடைப்பதில்லை. படிப்படியான வளர்ச்சியும் முயற்சியும் சேர்ந்து உரிய நேரத்தில் தக்க சன்மானத்தை நமக்கு வழங்கும். இது வெற்றியின் ஒரு வகை ரகசியமும் கூட. இந்த தொழிலில் வந்து நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 35 வருஷமாக இருக்கிறேன். இதுக்கு முன்னால் இந்த தொழிலில் வந்து இறங்கி முதல்ல வேலை செஞ்சோம். த்ரூ அவுட் மலேசியாவிலே எடுத்துக்கிட்டால் முதல் கார்பெட் கர்ட்டன் செய்கிற முதல் ஆள் நான் தான் இறங்கினேன். ஃபுல்லாக இறங்கி அந்த வேலையை அங்கே கற்றுக்கிட்டோம். அங்கே ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சு கற்றுக்கிட்ட பிறகு தான் தனியாக வந்து ஆரம்பித்தோம். இதான் வழி, நமக்கு வேறு வழி கிடையாது அப்படின்றதில் இறங்கினது தான் அன்றைக்கி அந்த தொழில். இன்றைக்கி இருந்தாலும் சேலஞ்ச் ரொம்ப இருந்துச்சு. என்னன்னாக்கா சப்ளையர் வந்து நம்ம ஆளுங்க கிடையாது, சீனர்கள். கேஷ் கொடுத்தா வாங்கணும், இல்லைனா நார்தன் இண்டியன், அவங்களும் அப்படி தான் கேஷ் கொடுத்தா தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தனிப்பட்ட முறையில் துணிங்கள் வாங்க முடியாது, இம்போர்ட் பண்ணி தான் கொண்டாடணும். ஒரு தடவை இம்போர்ட் பண்ணால் கையில் 1 லட்சம் 2 லட்சம் வெள்ளி வேணும். அந்த பொருளாதாரம் இல்லாதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டோம் அந்த காலத்துங்களில். பொதுப்படையாக இப்போ இந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து எல்லா இனத்தையும் வந்து அனுசரித்து போக வேண்டியது வரும். என்ன சார்பு பட்டு விடாமுயற்சி ஒன்று இருக்கணும், நேர்மை இருக்கணும், இது ரெண்டையும் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நிலச்சி நின்றவங்களை பார்த்தீங்கன்னா 10ல் 2 பேர் தான் நிலச்சிருக்கிறாங்க. அது நிலச்சி இருக்கிறதுக்கு காரணம் கஷ்ட நஷ்டங்களை தாங்கி ஆகணும். இதுதான் தொழிலோட ரகசியம்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தொழிலில் வந்து இளைஞர் இறங்குறாங்க, நிறையா வந்து ஸ்கூலுங்களில் பள்ளிக்கூடம்பு இருக்குது, ஸ்கில் கற்றுக் கொடுக்குறாங்க. கார்பெட் ஸ்கில் இருக்குது, கர்ட்டனில் உள்ள ஸ்கில் இருக்குது, வால்பேப்பரில் உள்ள ஸ்கில் இருக்குது, மொத்தமாக இன்டீரியர் டிசைன் சொல்லியும் ஒரு ஸ்கில் கொடுக்குறாங்க. இதில் எல்லாம் பழகிக்கிட்டு வரத்துக்கு இன்றைக்கி வந்து வாய்ப்புகள் அதிகம். ஆர்வங்கள் கொடுத்தவருக்கு இந்த தொழிலை வந்து படிச்சிக்கக்கூடிய சில கல்வி இருக்குது. எவ்வளோ தான் ஏட்டில் படித்தாலும் அந்த ஏட்டுக்கு சுரக்கா வந்து சமையலுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த தொழிலை வந்து ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி கடைகளில் சேர்ந்தோ இந்த தொழில்களை சேர்ந்தோ கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்கன்னா தான் தொழில் ஆரம்பிக்க ரொம்ப வசதியாக இருக்கும். அனுபவம் வந்து 1000 பேசும், ஏட்டில் படித்தது குறைவாக தான் பேசும். நாங்கள்லாம் கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கோம். ஏன்னா இந்த தொழில் நம்மளோட போகக்கூடாது. இன்றைக்கி இந்த தொழிலில் சீனர்கள் வந்து பிரமாதமாக நல்லா செய்கிறாங்க. கோலாலம்பூரில் கூட இப்போ நம்ம ஆளுங்கள்லாம் ஆரம்பித்து சிறு வகையிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பெரு வகையில் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி எங்களை நாடி வந்தால் நிச்சயமாக நாங்கள் கற்றுக் கொடுப்போம். இன்டீரியர் டிசைனை வந்து வரைஞ்சி கொடுக்குறதோடு முடிஞ்சது அவங்களோட வேலை, கோஆர்டினேட் தான் பண்ணுவாங்க. இன்டீரியர் டெக்கரேட்டை வந்து ஃபுல்லாக அந்த தொழிலில் இறங்கி நுணுக்கங்களை கற்றுக்கலாம். நுணுக்கங்கள் வந்து கைத்தொழில். நீண்ட காலங்களுக்கு போகிறதுக்கு வந்து கைத்தொழில் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இன்னைய ரீதிக்கு வந்து கைத்தொழில் உள்ளவங்க அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது படித்தவங்களோட. எங்களோட வியாபாரம்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இன்டீரியர் டெக்கரேட்டிங் தான். கடைசி ஃபினிஷிங் ஜன்னல் துணி தான் வரும். அப்போ ஜன்னல் துணி அதுக்கு இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஃப்ளோ டிசைனிங் இருக்குது. ஃப்ளோ டிசைனுக்கு எடுப்புக்கு என்ன வேணும், உங்களுக்கு காப்பெட் வேணும் அங்கே. அதே போல் செவருங்கள். செவருங்கள் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளெயினாக கலராக ஒரே கலருக்கு இருக்கும். அது டிசைன் பண்ணுறது எப்படின்னா வால்பேப்பர் அங்கே இருக்குது, வால் போஸ்டர் இருக்குது, வால் போர்டர்ஸுங்க இருக்குது. ஸோ நம்ம எக்கனாமிக்கு தகுந்த மாதிரி அதை டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை வீடை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வால்பேப்பர் வந்து பெட்டர். வால்பேப்பர் என்ன கேட்டிங்கன்னா இப்போ பெயிண்டிங் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு தாங்கும். அதான் அதே வால்பேப்பரை போட்டிங்கன்னா 10 வருஷத்துக்கு தாங்கும். வேலையும் சிம்பிளாக இருக்கும், மேசி இருக்காது, முதல் காஸ்டிங் கூட இருக்கும். லாங் ரன் பார்த்திங்கன்னா காஸ்டிங் ரொம்ப குறைவாக தான், சீப்பாக இருக்கும். டெய்லரிங் வந்து தனியாக செக்ஷன் வச்சுருக்குறோம். அதாவது சொந்த டெய்லரும் இருக்கிறாங்க, சப்கான்ட்ராக்ட் கொடுக்குற டெய்லர் வச்சுருக்காங்க. ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த வாழ்வில் மனிதன் செம்மையான வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டால் கடின உழைப்பையும் விடாமுயற்சியையும் கைவிடாமல் இருக்க வேண்டும். இதுவே வெற்றி வாழ்க்கையின் அற்புத சாவியாகும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. ஆதி காலத்தில் சொன்னது எதுவுமே தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை கைப்பற்றுனாங்கனாக்கா வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக வந்து கைப்பற்றி தான் ஆகணும். ஒரு தொழிலில் நிலச்சி இருக்கணும். நம்ம என்ன சொன்ன மாதிரியே அந்த நிலச்சி இருக்கிறதுல தான் வந்து வெற்றி கிடைக்கும். பெரும்பாலும் வந்து நீங்கள் பெரிய ஆக்டர் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு நடிச்சிருப்பாங்க, வெற்றி கிடைச்சிருக்காது. 20வது வருஷத்துக்கு மேலே ஒரு 58 வயசு வரைக்கும் வெற்றி கிடைச்சிருக்கும். விடாமுயற்சி தான் காரணம்.